அதிகமான பூச்சிக்கொல்லி பயன்பாடு, வாழிட அழிவு ஆகியவை தவளைகளின் வாழ்க்கையை கடினமாக்கி அழிவின் விளிம்புக்கு கொண்டு சென்று விட்டன. விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, செயற்கை உரங்கள் ஆகியவை தவளைகளுக்கு பேராபத்தை விளைவிக்கின்றன. அமெரிக்காவில் அளவுக்கு மிஞ்சிய களைக்கொல்லி பயன்பாட்டால் ஆண் தவளைகள் பெண் தவளைகளாக மாறி வருகின்றன. காடுகளுக்குள் இரவு நேரத்தில் செல்லும் வாகனங்களில் அடிபட்டு இறக்கும் தவளைகள் ஏராளம். தவளைகளும் தேரைகளும் குளிர் இரத்த உயிரினங்கள். சுற்றுப்புற வெப்ப அளவு, ஈரப்பதம் போன்றவற்றால் இவற்றின் உடல் சூடு கட்டுப்படுத்தப்படுவதால் புவி வெப்பமயமாதல் இவற்றையும் பாதிக்கிறது. புவி வெப்பமயமாதலால் குளங்களில் நீர் குறைகிறது. அதே சமயம் சூரிய கதிர்களிலிருந்து உண்டாகும் புற உதா கதிர்களின் தாக்கம் தவளைகள் போன்ற நீர்நில உயிரினங்களின் முட்டைகளில் உள்ள டிஎன்ஏவில் மாற்ற முடியாத பாதிப்பை உண்டாக்கிவிடுகிறது. புற உதா கதிர்களின் அலை நீளம் குறைவாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். சூரிய கதிர்களின் 280 முதல் 400 நானோமீட்டர் வரை உள்ள கதிர்வீச்சு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எனப்படும். இதிலும் 280 முதல் 320 நானோமீட்டர் வரை உள்ள கதிர்வீச்சு அல்ட்ரா வயலட் பி ரேடியேஷன் எனப்படுகிறது. இந்த யூவிபி ரேடியேஷன் தான் தவளைகளின் முட்டைகளில் உள்ள டிஎன்ஏவில் மாற்றத்தை உண்டு பண்ணி தவளைகளின் இனப்பெருக்கத்தில் ஒரு சரிவையும் உண்டாக்கி விடுகிறது. உலகின் ஒற்றை தவளை பற்றிய செய்தி மிகவும் வருத்த வைக்கிறது. ரோமியோ என பெயரிடப்பட்டிருக்கும் 11 வயதான இந்த பொலிவியா நீர்த்தவளை, இந்த நீர்த்தவளைதான் சிகிநியுகாஸ் இனத்தின் கடைசி தவளையாகும். 15 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடிய இந்த இனத்தின் கடைசி தவளையான ரோமியோ இறந்தால் ஒரு தவளை இனமே அழிந்துவிடும். இதில் ஆறுதலான விஷயம் என்னவென்றால், உலக வன பாதுகாப்பு என்ற அமைப்பு இந்த தவளையினம் அழிவதை தடுக்க இந்த தவளைக்கான இணையை தேடிக் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. விரைவில் அறிவியலாளர்களின் முயற்சியால் இந்த ரோமியோவுக்கு ஒரு ஜூலியட் கிடைக்கட்டும். இந்த பின்னணியில் தவளையின் பாதுகாப்பை வலியுறுத்தி 2008 ஆண்டு ஏப்ரல் 29 தேதி முதல் தவளைகள் பாதுகாப்பு நாளை உலக நாடுகள் அனுசரித்து வருகின்றன. தவளைகள் குறித்த விழிப்புணர்வை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் உண்டாகும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நாம் ஒவ்வொருவரும் தவளைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதுடன் தவளைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை பரவலாக்கவும் முயற்சிப்பதே உயிரின பன்மையை பாதுகாக்க வழியமைக்கும். நதிக்கரைகளின் ஓரங்களில் நாகரிகம் வளர்ந்தது என்று நாம் அறிவோம். கிறிஸ்து பிறப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன் பாசன முறை தோன்றியது என்கின்றனர் எகிப்தியர்கள். மெசபடோமியா அல்லது சுமேரியர், சிந்து சமவெளி நாகரிகங்கள் புகழ்பெற்றவை. இவை தோன்றி செழித்து வளர காரணம் நதிகள். ஆனால் இதே நதிகள்தான் இவை அழிவிற்கும் காரணம் என்றால் நம்மால் நம்ப முடிகின்றதா? நதிகளின் கட்டுக்கடங்காத வெள்ளம் மட்டும் இதற்கு காரணம் இல்லை. வயல்களை பொன் விளையும் பூமியாய் மாற்றிய நதிநீரே அதே நிலங்களை உப்பு நிலங்களாக்கியது. சுமேரியர்களின் வாழ்வாதாரம் யூக்ரடிஸ் டைகிரிஸ் நதிகள், முக்கிய விளைபொருட்கள் கோதுமையும் பார்லியும் ஆகும். வேளாண்மையில் முறையற்ற நீர்ப்பாசன முறைகள் கையாளப்பட்டன. அதில் மிக முக்கியமான ஒன்று நீர் மேலாண்மை. அளவுக்கு அதிகமாய் வயலில் தோங்கிய யூக்ரடிஸ் டைகிரிஸ் ஆறுகளின் நீர் மண்ணில் கலந்திருந்த உப்புகளை கரைத்தது. நீர் வடியும் போதும் அல்லது ஆவியாகும் போதும் உப்பு மண்ணில் தங்கியது. கிறிஸ்து பிறப்பதற்கு 2100 ஆண்டில் சாகுபடி 1/6 குறைந்தது. சரியாய் 400 ஆண்டுகள் கழித்து கிமு 1700 வேளாண் உற்பத்தி வெறும் 2% என்ற அளவை எட்டியது. இதன் விளைவாய் உலக புகழ்பெற்ற சுமேரிய நாகரிகம் மறைந்து போனது. அறிவியல் என்ற கோட்பாட்டை உலகிற்கு தந்த அந்த அற்புத மனிதர்கள் மறைந்து போனார்கள். ஜேக்கிபியன் மற்றும் ஆடம்ஸ் என்ற இரு அறிஞர்கள் தாங்கள் எழுதிய நூலில் இதை தெரிவித்துள்ளனர்.